வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளை மாளிகையில் பேசிய பணைய கைதி பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக வருத்தம். பணைய கைதிகள் நாடு கடத்தப்படும் அபாயம், இஸ்ரேலிய அதிகாரி தகவல். சிறியளவிலான குழு உருவாக்கப்படும், போர் அமைச்சரவை கலைப்புக்கு பதில் சொல்லும் நெதன்யாகு. கமாஸின் பாதிப்படை ரஃபாவில் நிர்மூலம். அணு ஆயுதங்களுக்கான செலவினம் 2 மடங்காக அதிகரிப்பு, அமெரிக்கா முன்னிலை. புடினை சந்திக்க போகும் வடகொரியா அதிபர் 24 வருடங்களுக்கு பின் முதல் பயணம். கமாசால் முதலில் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதியாக இருந்த அமித் சவுசானா பாலியல் வன்முறைக்கு எதிரான சர்வதேச தினத்தை குறிக்கும் வகையில் வெள்ளை மாளிகையின் நிகழ்வில் ஓர் உரையை ஆற்றியுள்ளார். அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட போது அவர் தாங்கிய பாலியல் துஷ்பிரயோகம் குறித்து பல விடயங்களை முன்வைத்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு நான் காசாவில் ஒரு இருண்ட அறையில் வாழ்ந்தேன். என் கால்கள் கட்டப்பட்டிருந்த போது உங்கள் அனைவருக்கும் முன்பாக நான் இன்று இங்கு நிற்பேன் என்று நான் அன்று நம்பவில்லை. சிறை பிடிக்கப்பட்டிருப்பது என்பது உங்கள் மனம், உடல் அல்லது ஆன்மா மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை என்பதாகும். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதில் உங்களுக்கு முற்றிலும் கட்டுப்பாடு இல்லை. உங்கள் அடிப்படை மனித உரிமைகள் அனைத்தும் உங்களிடமிருந்து எடுக்கப்படும். உங்கள் உணர்வுகள் கூட வேறொருவரால் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என கூறினார். அப்போது எனக்கு குரல் இல்லை, வேறு வழி இல்லை, என் சொந்த வாழ்க்கையின் மீது எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் நான் அதிர்ஷ்டசாலி. பணைய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தற்காலிக யுத்த நிறுத்தத்தின் கடைசி நாளில் விடுவிக்கப்பட்ட சிலரில் நானும் ஒருவர். இன்று இங்கே நின்று நான் உயிருடன் இருப்பது, சுதந்திரமாக இருப்பது, பாதுகாப்பாக இருப்பது மற்றும் எனது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பது எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்பதை நான் உணர்கிறேன். எனக்கு நேர்ந்த இந்த தனிப்பட்ட துயரமான அனுபவத்தை பற்றி உங்களுடன் பேசுவது எனக்கு எவ்வளவு கடினமோ அதைவிட அமைதியாக இருப்பது மிகவும் கடினம். நான் என்னை ஒரு பாதிக்கப்பட்டவளாக பார்க்கவில்லை. நான் ஒரு வலுவான, சுதந்திரமான பெண். அதை யாராலும் மாற்ற முடியாது. நான் அனுபவித்த பாலியல் வன்கொடுமை எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதனுக்கும் ஒருபோதும் நடக்கக்கூடாது. யாரும் பாலியல் ரீதியாக மீறப்படக்கூடாது. இந்த குற்றங்களுக்கு நியாயமான சூழ்நிலைகள் எதுவும் இல்லை. எனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் உயிருடன் வெளியே வருவேன் என்று நானே சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. நான் அதிலிருந்து வலுவாக வளர்வேன். என்ன நடந்தது என்பதை என்னை வரையறுக்க விடமாட்டேன் என அவர் மேலும் கூறினார். ஒரு மூத்த இஸ்ரேலிய பேச்சுவார்த்தையாளர் காசாவில் பல சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் இன்னும் உறுதியுடன் உயிருடன் இருப்பதாக கூறியுள்ளதாக AFP செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாங்கள் அவர்களை நீண்ட நேரம் அங்கேயே விட்டுவிட முடியாது, அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று அவர் கூறினார். பெரும்பான்மையானவர்கள் ஹமாஸால் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் 10 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தைகளை இழுத்து செல்ல முடியும் என்பதால் கைதிகளுக்கு ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்கு முன்பு இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர முடியாது என்றும் பேச்சுவார்த்தையாளர் தொடர்ந்தும் கூறியிருந்தார். இந்த நேரத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் உறுதியளிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். காசா போர் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காக அமைக்கப்பட்ட போர் அமைச்சரவையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கலைத்துள்ளார். அந்த அமைச்சரவையில் இருந்து எதிர்க்கட்சி தலைவர் பென்னி கான்ஸ் விலகியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இனி முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களில் ஆலோசனை நடத்தி முடிவுகளை எடுப்பதற்காக சிறிய அளவிலான ஆலோசனை குழுக்களை நெதன்யாகு அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அதிகாரிகள் கூறினர். காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை விரட்டியடிக்க வேண்டும், அந்த பகுதியை இஸ்ரேல் மீண்டும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்பது போன்ற கடுமையான நிலைப்பாடுகளை கொண்ட வலதுசாரி கூட்டாளிகளின் விருப்பங்களுக்கு இணங்கியே நெதன்யாகு போரை நடத்தி செல்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டை நெதன்யாகு மறுத்தாலும் வலதுசாரிகளை திருப்திப்படுத்துவதற்காக காசா போரை நெதன்யாகு மேலும் சிக்கலாக்கி வருவதாக இஸ்ரேலுக்குள்ளேயே விமர்சனங்கள் எழுந்துள்ளன. காசா பகுதியின் தெற்கே உள்ள நகரத்தில் கமாஸ் குழுவுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்ந்ததால் ரஃபாவில் கமாஸின் சண்டைப்படையின் பாதியை அகற்றிவிட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் திங்களன்று தெரிவித்தன. அந்த பகுதியில் குறைந்தது 550 துப்பாக்கிதாரிகள் கொல்லப்பட்டதாக IDF மேலும் கூறியுள்ளது. IDF-இன் 162வது பிரிவு 40 நாட்களுக்கும் மேலாக ரஃபாவில் சண்டையிட்டு வருகிறது. முதலில் நகரத்தின் கிழக்கு புறநகர் பகுதிகளையும் மே மாத தொடக்கத்தில் எகிப்துடனான எல்லை கடப்பையும் கட்டுப்படுத்தியது. நடவடிக்கையின் 2வது கட்டத்தில் சுமார் 1.5 வாரங்களுக்கு பிறகு
பிற பிரிவு சுற்றுப்புறத்தை கைப்பற்றியது. ரஃபா தாக்குதலின் மூன்றாவது கட்டம் பிலடெல்பி நடைபாதை என அழைக்கப்படும் முழு எகிப்து காசா எல்லையையும் IDF கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நகரின் வடமேற்கு டெல் சுல்தான் சுற்றுப்புறத்திற்குள் தள்ளியது. கட்டிடங்கள் மற்றும் சுரங்கங்களுக்கு எதிரான தாக்குதல்களில் மேலும் பல செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டனர் என்று மதிப்பீடு செய்துள்ளது. கூடுதலாக இராணுவம் அங்கு தனது தாக்குதலை தொடங்கியதால் அறியப்படாத எண்ணிக்கையிலான பயங்கரவாத செயல்பாட்டாளர்கள் ரஃபா பகுதியை விட்டு வெளியேறினர். June 17, 2024 அன்று அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச பிரச்சாரத்தின் அறிக்கையின்படி உலகின் முக்கிய சக்திகள் தங்கள் அணு ஆயுத செலவினங்களை 13% அதிகரித்துள்ளன. குறிப்பாக கடந்த ஆண்டு 91.4 பில்லியனாக அதிகரித்துள்ளன. 51.5 பில்லியன் டாலர் பங்களிப்புடன் அமெரிக்கா இந்த அதிகரிப்புக்கு வழிவகுத்தது மற்றும் அனைத்து அணு ஆயுத நாடுகளின் கூட்டு மொத்தத்தை விட இது அதிகமாக இருந்தது மற்றும் அந்த ஆண்டில் அணு ஆயுத செலவினங்களில் 80% உயர்வை குறிக்கிறது. 2023 அணு ஆயுதங்களுக்கென 11.8 பில்லியன் டாலர் செலவு செய்து இரண்டாவது பெரிய நாடாக சீனா உள்ளது. அதைத் தொடர்ந்து 8.3 பில்லியன் டாலர்கள் செலவிட்டு ரஷ்யா மூன்றாம் இடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் அணு ஆயுதங்களுக்கு இந்தியா 2.7 பில்லியன் டாலர்களை ஒதுக்கியது. மறுபுறம் பாகிஸ்தான் நிதி சவால்கள் இருந்த போதிலும் கடந்த ஆண்டு இந்த ஆயுதங்களுக்காக 1 பில்லியன் டாலர்களை செலவிட்டது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்கி வருகின்றன. வடகொரியாவிடம் இருந்து ரஷ்யா ஆயுதங்கள் பெறுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் கடந்த ஆண்டு ரஷ்யா சென்றிருந்தார். அப்போது ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை ரஷ்யா வடகொரிய வழங்க இருப்பதாக பேசப்பட்டது. இந்த நிலையில் 2 நாள் பயணமாக நாளை புடின் வடகொரியா செல்கிறார். வடகொரியா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பை ரஷ்யா உறுதிப்படுத்திய நிலையில் வடகொரியா அரசின் செய்தி நிறுவனம் இது தொடர்பாக ஏதும் தெரிவிக்கவில்லை. புடின் வடகொரியா சென்றால் கடந்த 24 வருடத்தில் முதல் பயணம் இதுவாக இருக்கும். உக்ரைனுக்கு எதிராக பீரங்கிகள், ஏவுகணைகள் மற்ற ராணுவ பொருட்கள் வழங்கி உக்ரைன் மீதான ரஷ்யா தாக்குதல் நீடிக்க வடகொரியா உதவி செய்து வருவதாக அமெரிக்கா மற்றும் தென்கொரிய அதிகாரிகள் குற்றம் சாட்டி வருகிறது. குறிப்பிடத்தக்கது, இருந்த போதிலும் ஆயுதங்கள் பரிமாற்றம் நடைபெறவில்லை என வடகொரியா மற்றும் ரஷ்யா தெரிவித்து வருகின்றது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.